பிராணமே போயிருச்சே, இனி எப்படி இருக்க போறோம்னே தெரியலையே. சின்ன பொண்ணு கூட பார்க்காம இப்படி பண்ணிட்டாரு. ஏமா, நம்ம பொண்ணு ஸ்கூலுக்கு அனுப்பாம பேசாம நீ கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? எது? நீ விடுங்க. அம்மா, நான் படிச்சு என்ன மாதிரிமா ஆகணும்? பாப்பா நல்லா படிச்சு என் பொண்ணு நடந்து போனா 100 ஆம்பளைங்க சல்யூட் அடிக்கிற மாதிரி பெரிய ஆபீசர் ஆகணும். அப்பா எனக்கு சல்யூட் அடிப்பாராமா? அப்பா தான் உனக்கு முத ஆள சல்யூட் அடிப்பேன். இந்த மாதிரி நான் ஆளுங்கெல்லாம் புடிச்சு உள்ள போட்டு காலத்துக்கும் வெளியே வராத மாதிரி பண்ணணும். பச்சை புள்ள வாழ்க்கையை சீரழிச்சு அந்த பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டாயே, இவங்களா? என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க, அம்மாட்ட போகணும். அம்மா, என்னை விட்டுருங்க, அம்மாட்ட போகணும். வேணும் அம்மா. ஷர்மி, ஷர்மி, அம்மா என்ன சொல்லியிருக்கேன், என் பொண்ணு நடந்து போனா 100 ஆம்பளைங்க சல்யூட் அடிக்கிற மாதிரி பெரிய ஆபீசர் ஆகணும்னு சொல்லியிருக்கேன்ல. இனி யாராச்சும் உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டா நான் சொல்லி கொடுத்த மாதிரி தைரியமா? சார், எதுனாலும் தொடாம பேசுங்க சார். இல்லம்மா, உனக்கு மேக்ஸ் சரியா வரலல, நீ பேசாம என் டியூஷன்ல ஜாயின் பண்ணிரு. உன் நம்பர் கூட நான் நோட் பண்ணிக்கிறேன். நம்பர் கொடுமா? 1098. புரியலையம்மா. அதான் சார், சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர். என்னோட அனுமதி இல்லாமல் தொட்டிங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்.